நடிகர் எஸ் வி சேகர் அவர்கள் பெண் பத்திரிகையாளர் குறித்து சமூக வலைதளங்களில் பகிர்ந்த கருத்து பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்குன்னு தான் சொல்லணும். அவருடைய இந்த கருத்துக்கு பல்வேறு அமைப்பினரும் பத்திரிகையாளர்களும் பலவிதமான கண்டனங்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான சர்ச்சைகள் வந்தனால சமூக வலைதளங்கள்லேருந்து எஸ் வி சேகர் அவர்கள் அந்த பதிவை நீக்கிட்டாரு. இருந்தாலும் எஸ் வி சேகருக்கு எதிரான போராட்டங்கள் நீண்டு கொண்டே இருந்துச்சு. இதன் ஒரு பகுதியா பார்த்தோம்னா, பத்திரிகையாளர்களுடைய பாதுகாப்பு நாள சங்கத்திலிருந்து எஸ் வி சேகர் மீது 4 பிரிவுகள் கீழ வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. எந்த நேரமும் அவர் கைது செய்யப்படலாம் அப்படின்ற நிலை தான் இருந்துச்சு. அதை தொடர்ந்து திடீர்னு அவர் தலைமறைவாயிட்டாரு. அது மட்டும் இல்லாம மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் கலந்துகிட்ட ஒரு நிகழ்ச்சியில எஸ் வி சேகரும் கலந்துகிட்ட வீடியோ காட்சிகள் வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்துச்சு. காவல்துறை எஸ் வி சேகரை இன்னும் கைது செய்யாம காலம் தாழ்த்துறதுக்கு பல தரப்பினர் விமர்சனம் செஞ்சிட்டு இருக்காங்க. காவல்துறையினர் இன்னும் எஸ் வி சேகரை கைது செய்யாம இருக்கிறதுக்கு உயர் நீதிமன்றமும் கண்டனம் தெரிவிச்சிருக்கு. இந்த மாதிரியான சூழ்நிலையில செய்தியாளர்களுடைய கேள்விக்கு பதிலளிச்ச அமைச்சர் மாப்பா பாண்டியராஜன் அவர்கள், எஸ் வி சேகர் மிகப்பெரிய கிரிமினல் குற்றம் ஒன்னும் செய்யல, இந்த விஷயத்துல சட்டம் தன் கடமையை செய்யும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்க கருத்து பல பேரிடத்துல இன்னும் சர்ச்சையை அதிகப்படுத்திருக்குன்னே சொல்லலாம். உயர் நீதிமன்றம் மட்டும் இல்லாம உச்ச நீதிமன்றம் கூட அவருக்கு முன்ஜாமீன் வழங்காத இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில 50 நாட்களுக்கு மேலாக அவர் தலைமறைவா இருக்காரு. அது மட்டும் இல்லாம அவர் போலீசாரோட பாதுகாப்புல கார்ல போயிட்டு வர மாதிரியான புகைப்படங்களும் அவருடைய குடும்ப விழாக்கள்ல கலந்துகிட்ட மாதிரியான புகைப்படங்களும் சமூக வலைதளங்கள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்திட்டு இருக்கு. இந்த விவகாரத்தை பத்தி பாத்துக்கிட்டோம்னா, கிண்டல் அடிச்சும் நிறைய மீம்ஸ் சமூக வலைதளங்கள்ல பயங்கரமா பரவிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம ட்விட்டர் பதிவுகளில் நிழல் உலக தேசபக்தர் மற்றும் தமிழ்நாட்டின் தாவூத் இப்ராஹிமே ஹேஷ்டாக் எஸ் பி சேகர்னு சொல்லி பயங்கரமாக கலாய்ச்சிட்டு இருக்காங்க. 50வது நாள் திருடன் போலீஸ் விளையாட்டு வெற்றி நடை போடுகிறதுன்னு சொல்லி எஸ் பி சேகர் அவர்களுடைய படம் போட்டு பயங்கரமான மீம்ஸ்லாம் வந்துட்டுருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், வரக்கூடிய June 20 எஸ் பி சேகர் அவர்கள் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகணும்னு சொல்லி எழும்பூர் நீதிமன்றம் சம்மன் அனுப்பியிருக்காங்க. அதனால இத்தனை நாளாக ஆட்டம் காட்டிட்டு இருந்த எஸ் வி சேகரோட கண்ணாமூச்சி நாடகம் விரைவில் முடிவுக்கு வரும்னு சொல்லி எல்லாராலையும் எதிர்பார்க்கப்படுது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்கும்போது உங்க மனசுல என்ன தோணுது அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. அதுக்கு பிற பஞ்சாப் நேஷனல் பேங்க் ஃப்ராடை பற்றி அதுக்கு வேற அணி வேற நான் பேசிவிட்டேன். அது வந்து அவங்களுக்கு பிடிக்கலையா, அது நடந்ததா இல்லையா, உடனே அனுப்பிட்டாங்களாம், உடனே டகால்னு எடுத்துட்டாங்க. அதெல்லாம் சட்ட ரீதியாக பார்த்தா நான் வந்து ஐ வுட் ஹவ் டேக்கன் தம் டு டாஸ்க். ஐ டோன்ட் வாண்ட் டு டூ தட். எனக்கு இதெல்லாம் விட்டுதராஜ் சனின்னு சொல்லிட்டு நான் பிஜேபியிலேருந்து எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு